ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரமை டூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சந்திரமை வந்து 2005 ரிலீஸ் ஆன படம். பிஓ சார் ஆட் பண்ணியிருப்பார், சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பார், ஒரு சூப்பர் பிளாக்பஸ்டரான படம். அதோட வந்து பார்ட் டூ இப்போ எடுக்க போகிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ராகவராஜன் சார் வந்தும் பிஓ சார் வந்து சிவலிங்க படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சிவலிங்க வந்து கன்னடாவில் ஒரு நல்ல ஹிட்டு, பட் ஆனால் வந்துட்டு தமிழ் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்டால் ஸோ ரெண்டு பேரும் மீண்டும் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்காக வாங்கின சேலரி கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராகவராஜன் சார் வந்து கொரோனா ரிலீஃபுக்காக டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அஸ் அ ஃபேனாக வந்து படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கிரிப்ட்டு தான். ஸோ வந்துட்டு சந்திரமுகியில் வந்துட்டு அந்த வேட்டையின் வராட்டும், இல்லை நம்ம ஜோதியோட ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், இல்லை கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக வாசல் சார் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ரெகுலராக அந்த ஒரு பெய் பள்ளிவங்க இருக்கிறது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தா இன்னும் அந்த படம் சூப்பராக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமெடி. ஸோ சந்திரமுகியில் வந்து வடிவேல் சாரும் ரஜினி சாரும் சூப்பராக கலக்கியிருப்பாங்க, அவங்க பேரும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சந்திரமுகி டூலையும் வந்து வடிவேல் சார் ஜாயின் பண்ணால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும், ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் த்ரீ பார்த்திங்கன்னா வந்துட்டு கேஸ்ட்டு, சந்திரமுகியில் வந்து ரஜினி, நாசர், ஜோதிகா, நயன்தாரா, பிரபு, சோனு சூட், வடிவேல்னு ஒரு பெரிய கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு நல்லா கேஸ்ட் பண்ணால் படம் நல்லா ரீச் ஆகும், படம் குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்ட் ஃபோர்த் திங் பார்த்திங்கன்னா வந்துட்டு மியூசிக்கு, சந்திரமுகியில் போட்ட எல்லா சாங்குமே ஹிட்டு, பிஜிஎம்மும் நல்லாயிருக்கும், இதை சார் சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் போடணும். ஸோ சாங் ஹிட் ஆனால் தான் படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் ஃபிஃப்த்து திங் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாஸ் திங் தான். ஸோ ரஜினி சார் வந்துட்டு ஒரு நல்ல ரோல் டெவலப் பண்ணியிருப்பாங்க, வேட்டையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சரணன்னா இருக்கட்டும், ரெண்டு கேட்டையும் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரி ராகவர் லான்ஸுக்கு வந்துட்டு அவர் ஒரு நல்ல போர்ஷன் ரெடி பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த மொட்டைஷிவா கெட்டேஷா மாதிரி பண்ணாமல் ஒரு ஆவரேஜாக பண்ணால் அவருக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமரா பண்ணால் சூப்பராக இருக்கும், படத்துக்கு நல்லா ரீச் ஆகும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவரோட கேமரா இருந்தால் நல்லா இருக்கும். அடுத்த திங் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த படம் சந்திரமுகி படம் வந்து ஒரு பேய் படமாக இல்லை சைக்காலஜி படமானு வந்துட்டு நிறைய பேர் தெரியாது, ஒரு பேய் படம் தான் நினச்சிட்ருப்பாங்க நிறைய பேர். பட் பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜி படமாகவும் நம்ம எடுக்கலாம், அதில் பார்த்திங்கன்னா பேயின்ற ஒரு எலிமெண்ட்டே கிடையாது, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் சந்திரமுகியில். ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு முனி மாதிரி இல்லாமல் சந்திரமுகி மாதிரி இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணோம். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு பாம்பு, சந்திரமுகியில் பாம்பு எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. ஸோ அதுக்காச்சும் இந்த பாட்டுள்ள ஏதாவது பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாட்டு எடுத்த எந்த படமே வந்துட்டு முக்காசி ஓடினதே இல்லை, நிறையா படம் ஃப்ளாப் தான் இருக்குது. ஸோ இந்த படம் என்ன ஆப்போம் தெரியல, இது சந்திரமுகிட்டியாக வரப்போதா இல்லைனா முனி ஃபைவாக வரப்போதான்னு வந்தால் தான் தெரியும். ஸோ சந்திரமுகி டூவில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.